எல்ஐசியின் சேர்மனை விட அதிகம் சம்பாதிக்கும் ஒரு எல்ஐசி ஏஜெண்ட். இவரின் சொத்து மதிப்பு இத்தனை கோடியா? இவர் 2467 கோடி ரூபாய்க்கு பாலிசிகளை விற்று கோடி கணக்கில் சம்பாதித்துள்ளார். மேலும் பல்வேறு ஃபைனான்சியல் சர்வீஸ் மூலம் அந்த எல்ஐசி ஏஜெண்ட் இப்போது 500 கோடிக்கும் மேலே சொத்து வைத்திருக்கிறார். இவர் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை சேர்ந்த பாரத் பரேக். வயது 55 ஆகிறது. இவர் எல்ஐசி நிறுவனத்தில் 13.6 லட்சம் முகவர்களின் ஒருவர் ஆவார். இவர் இந்தியாவில் அதிகம் சம்பாதிக்கும் எல்ஐசி ஏஜென்ட்டுகளில் இவரும் ஒருவர். இவரது வருமானம் எல்ஐசி நிறுவனத்தில் சேர்மனை விட அதிகம். இவர் 35 பேரை வேலைக்கு வைத்து தனியாக கார்ப்பரேட் நிறுவனமே நடத்தி வருகிறார். ஒருவர் எப்படிப்பட்ட வேலையில் சேர்கிறார் என்பது முக்கியமில்லை, இறுதியில் அவர் எப்படி அந்த துறையில் உச்சபட்ச நிலையை அடைகிறார் என்பதுதான் முக்கியம். உங்களால் கனவு காண முடிந்தால் அதை உங்களால் நிறைவேற்றவும் முடியும் என்ற வால்ட் டிஸ்னியின் வார்த்தை பாரத் பரேக்கு நிச்சயம் பொருந்தும். மில்லில் வேலை செய்யும் கூலி தொழிலாளியின் மகனான பாரத் பரேக் எல்ஐசி ஏஜென்ட்டாக இருந்து இன்று கோடீஸ்வரராக மாறியுள்ளார். கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போதே எல்ஐசி ஏஜென்ட்டாக மாறியவர் தெரு தெருவாக சைக்கிளில் எல்ஐசி பாலிசி வாங்க கிளம்பியிருக்கிறார். 18 வயதில் ஆரம்பித்தவர் இன்று 55 வயது வரை தனது சொகுசு காரில் அதே பணியை ஆட்களை வைத்து செய்கிறார். எல்ஐசி பணியை மட்டுமல்ல பல்வேறு தனியார் நிதி நிறுவனங்களின் சேவைகளை செய்து வருகிறார். எல்ஐசி பாலிசி விற்று அதில் வந்த கமிஷனில் ஆரம்பத்தில் வாழ்க்கையை ஓட்டியவர் ஒரு கட்டத்தில் அவமானங்களை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி அழிந்துள்ளார். எல்ஐசி ஏஜென்டான பாரத் பரேக்கை இழிவாக பலர் பேசியிருக்கிறார்கள். பாலிசி கேட்க போனால் அவமானம் செய்து அனுப்பியவர்களே ஏராளம். ஆனாலும் மனம் தளராமல் முகம் சுளிக்காமல் இனிமையான பேச்சினால் எல்ஐசி பாலிசிகளை அதிகம் கொடுக்க ஆரம்பித்தார். நம்பிக்கையான வார்த்தைகள் தான் முக்கியம் என்பதை உணர்ந்த பாரத் பரேக் தன் வாடிக்கையாளர்களின் குடும்பத்தில் ஒருவராக பழகி அவர்கள் பிறந்த நாள், கல்யாண நாள் என விசேஷ நாட்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பாலிசி எடுத்தவர் இருந்துவிட்டால் அவர்கள் குடும்பத்தில் நேரில் சென்று அக்கறையுடன் விசாரித்து அவர்களின் பொருளாதார சிக்கலை பொறுமையாக கேட்டு அவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்து பாலிசி பணத்தை சரியான நேரத்தில் கிடைக்கவும் செய்திருக்கிறார். இப்படி அக்கறையுடன் இருப்பதை பார்த்த பலரும் இவ்விடம்தான் நாம் எல்ஐசி போட வேண்டும் என்று முடிவு செய்து நாக்பூரில் பலரும் எல்ஐசி பாலிசி எடுத்துள்ளார்கள். நாக்பூரில் சுமார் 40,000 பேர் எல்ஐசி பாலிசி போட்டிருக்கிறார்கள். இதுவரையில் 2467 கோடி ரூபாய்க்கு பாலிசிகளை விற்று கோடி கணக்கில் சம்பாதித்துள்ளார். பல்வேறு நிதி சேவைகள் மூலம் அந்த எல்ஐசி ஏஜென்ட் இப்போது 500 கோடிக்கு மேலே சொத்து வைத்திருக்கிறார். எல்ஐசி மட்டுமன்றி ஐசிஐசிஐ, HDFC, ஆக்சிஸ் போன்ற பல்வேறு வங்கிகளின் சேவைகளை அளித்து வருகிறார். நாக்பூரில் கார்ப்பரேட் ஆபீஸ் வைத்து 35 பேரை வேலைக்கு வைத்து பலருக்கு வேலையும் கொடுத்துள்ளார் பாரத் பரேக். சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் அவர் அண்மையில் சொகுசு கார் ஒன்றையும் வாங்கியுள்ளார். இவர் இப்படி இவ்வளவு வெற்றி பெற்றார் என்று சின்ன வெற்றி ரகசியம் சொல்வது என்றால், காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டது. செல்போன் வந்தபோது செல்போனிலும், ஸ்மார்ட் போன் வந்தபோது அதற்கும் உடனே அப்டேட் ஆகிறார். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் என சமூக வலைத்தளங்களில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். அதுவே அவரது வெற்றிக்கான காரணமாக அமைந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.